ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் வேணும். 11th மார்க் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.3ல 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ த டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆஹெச்எஸ் வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ இங்கே அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது என்னமா எடுத்துக்கலாம் அப்படின்னா, லிட்டு ஏஸ் ஈக்குவல் டு 1 1 1 எக்ஸ் ஒய் இசட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும். அப்போ என் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, ஆஸ் யூஷுவல் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு போய் சப்ஷீட் பண்ணுவோம். ஸோ சப்ஷீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் 1 1 தான் இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒய் போட போகிறோம். அப்போ ஒய் இசட் அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, சி ஒன்னும் C2 எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம இதுக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஷீட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம், தஃபோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் வந்து என்ன போடுறோம் அப்படின்னா ஈ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஒய் மைனஸ் இசட். அப்போ ஒய் மைனஸ் இசட்னா என்ன போட்டுக்கலாம், ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1 1. ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், இசட்டு. அப்போ இங்கேயும் இசட்டு. அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக இசட் போடணும். அப்போ ஒய் ஸ்கொயர்னா இசட் ஸ்கொயர், இங்கேயும் இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது C2 C3 எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன போட்டுக்கலாம், 0. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னு சப்ஷீட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குதுன்னா ஒய் மைனஸ் இசட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் வந்து என்னென்னா ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னா இசட் மைனஸ் எக்ஸ். அப்போ இசட் மைனஸ் எக்ஸ்னு என்ன போட்டுக்கலாம், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1 1 எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறோன்னா எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, C1 C3 எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன போட்டுக்கலாம்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஷீட் பண்ணிக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 0 கிடச்சிருக்குதுன்னா இசட் மைனஸ் எக்ஸஸாக வந்து என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் வந்து என்னென்னா ஏ. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட லீடிங் அதாவது டயக்னல் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா டயக்னல் ஆஃப் த டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து 3 இருக்குது. ஸோ நம்மளும் எத்தனை ஃபேக்டர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 1 2 3 ஃபேக்டர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so therefore the so leading diagonal of degree வந்து என்னென்னா 3. ஸோ ஒன்லி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 3 ஃபேக்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இதை எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்போமா. ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ எழுதிக்கலாம், 1 1 1 எக்ஸ் ஒய் இசட்டு எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயரு. ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சது, எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஒரு ஃபேக்டரு, ஒய் மைனஸ் இசட்டுன்னு ஒரு ஃபேக்டரு, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இசட் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இது கூட என்ன எடுத்துப்போம், என்ட் வந்து கே. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்துப்போம். பட் ஆனால் அதை சப்ஷீட் பண்ணுறதுனால 0 வந்துடக்கூடாது. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம்.
ஒய்க்கு பதிலாக ஒன்று எடுத்துக்கலாம், இசடுக்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ என்னாகும், ஒன்று ஒன்று ஒன்று, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, ஒய்க்கு பதிலாக ஒன்று, இசடுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும்னா ஜீரோ, ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒன்று, மைனஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஒன்று. ஸோ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று, ஒய் மைனஸ் இசட், அப்போ ஒய் ஈனா என்ன இருக்குது ஒன்று, மைனஸ் இசட்டுக்கு ஒரு மைனஸ் ஒன்று. நெக்ஸ்ட் இசட்டுக்கு ஒரு மைனஸ் ஒன்று, மைனஸ் இதுக்கு வந்து என்னென்னா ஜீரோ. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், டிட் யூஸ் பண்ணுவோமா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சி ஒன்னை வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா டிட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ ஒன் இன்ட்டு அப்போ என்ன வரும், ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று, மைனஸ் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஸோ கே இன்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா மைனஸ் ஒன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ், அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் டூ, இங்கே வரும் மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே என்ன இருக்குது டூ, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ ஒன் இன்ட்டு டூ வந்து என்னென்னா டூ, அப்போ இங்கேயும் கே இன்ட்டு டூ. அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைக்கும் டூ பை டூ, அப்போ கேன்சல் பண்ணோம்னா கேயோட வேல்யூ வந்து ஒன்று. இப்போ இந்த கேயோட வேல்யூவை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்னாகும், ஒன்று ஒன்று ஒன்று, எக்ஸு ஒய் இசட்டு, எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட்டு, இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம், ஓகே? ஸோ இதோட வந்து என்னாகுது அப்படின்னா 7.3 எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா 7.4 எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.